ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று விசேஷமான பௌமாஸ்வினி புண்ணியகால தினம். முதல்ல நம்ம பௌமாஸ்வினி புண்ணியகாலம்னா என்னன்றது பத்தி தெரிஞ்சுக்கலாம். பௌமவாசரம்னா செவ்வாய்க்கிழமையை குறிக்கிறது. அஸ்வினின அஸ்வினி நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருது பௌமாஸ்வினி புண்ணியகாலம். சில நட்சத்திரங்களும் கிழமைகளும் சேர்ற போது அந்த நாள் ரொம்ப அமிர்த சித்தி யோக தினங்கள்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட விசேஷமான புண்ணிய தினங்கள்ல தெய்வங்களை பூஜிச்சா மிகுந்த அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. அந்த வகையில ஒரு சிறப்பான தினம் தான் இந்த பௌமாஸ்வினி புண்ணியகாலம். இன்றைக்கு பூமியின் புதல்வனான செவ்வாய் கிரகத்துக்கு பௌமன்னு பேரு. செவ்வாய் கிரகத்தோட கிழமையான செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையற நாள் தான் பௌமாஸ்வினி புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளோட வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாள். வருடத்துக்கு சில நாட்களே இப்படி வரும்ன்றதுனால இதை நம்ம முன்கூட்டியே குறிச்சு வச்சுட்டா அன்றைக்கு நம்ம கோவில்ல அர்ச்சனை, அபிஷேகம், வீட்டுல ஹோமம் செய்யறது, பல நல்ல காரியங்களை செய்யறது, அன்று பல நல்ல காரியங்களை துவங்கறது இப்படி நம்ம செய்யலாம். அதனால அந்த தெய்வ கடாட்சம் பூரணமாக கிடைக்கும். மிகவும் அரிதான இந்த நன்னாள்ல செய்யப்படக்கூடிய எல்லா அனைத்து நற்செயல்களுமே அதிகமா நன்மையை தரக்கூடியது. அதனால இது விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஒரு அரிதான நாளும் கூட. இன்றைய தினம் முக்கியமானது என்னன்னா, ஈசான்ய மூலையில ஒரு பலகையில கோலமிட்டு அதன் மேல தீபம் வச்சு 9 முறை துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்யணும். ஒவ்வொரு முறை பாராயணம் செய்யற போதும் ஒரு பிரதட்சிண நமஸ்காரம் செய்யணும். இப்படி 9 முறை செய்ய அவர்களுக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை, அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானிகள் சித்தி அடைந்திருக்கிற இடங்கள் பிருந்தாவனம், அப்புறம் கோவில்களுக்கும் சென்று நாம இன்னைக்கு வேண்டிக் கொண்டு அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தித்து நமஸ்காரம் செஞ்சு எல்லாத்தையும் செய்ய தெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகத்தை முழுமையா பெற முடியும். நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும், இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால குழந்தைகளுக்கு, படிக்கிறவர்களுக்கு சிறந்த ஞாபக சக்தி, படிப்பறிவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். விவாகம் நடக்க வேண்டி இருப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், திருமண தடை நீங்க இன்று ராகுகால நேரத்தில் இந்த துர்கா சப்த ஸ்லோகியையோ இல்ல வேறு ஏதாவது துர்கை ஸ்லோகத்தையோ பாராயணம் செய்ய அவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பது உறுதி. செவ்வாய் தோஷம், கிரக தோஷங்கள் நீங்க இந்த நல்ல நாளில் இந்த தேவி சப்த ஸ்லோகியை பாராயணம் செய்தால் அனைத்து தடைகளும் நீங்கி சுபகாரியங்கள் விரைவில் நடந்தேறிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நன்னாள்ல மகாவிஷ்ணுவான யோக நரசிம்மரை பூஜை பண்ணி நரசிம்ம ஸ்தோத்திரங்களையும் உச்சாரணம் செஞ்சா அவர்களுக்கு வீரம், பலம், சரீர பலம் கூடும், மனோபலம் ஏற்படும், சத்ரு பயம் நீங்கும், தீராத கடனும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறது. நினைத்தவுடனே முக்தி அளிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நூலான ஸ்ரீ தேவி மகாத்மியத்தோட 700 ஸ்லோகங்களோட சாரம் ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகிய நம்ம இன்னைக்கு இங்க பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சா அந்த ஸ்ரீ தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்த முழு பலனும் கிடைக்கும். இது சொல்றது மூலமா எல்லா நலன்களும் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி சர்வ மங்களங்களும் உண்டாகும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இன்றைய நாள் ஒரு புண்ணிய தினம். இந்த பௌமாஸ்வினி புண்ணியகால தினத்துல இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் செஞ்சு அந்த தேவியினோட அருளை முழுமையாக பெறுவோம். ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி. சிவ உவாச்ச, தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌஹி காரிய சித்யர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்ரதஹ. தேவி உவாச்ச, ஸ்ருணு தேவ ப்ரவக்ஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேப்னாப்யம்பாஸ்துதி ப்ரகாஷ்யதே அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி ஸ்தோத்ர மகாமந்த்ரஸ்ய நாராயண ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வத்யோ தேவதாஹ ஸ்ரீ துர்கா ப்ரீத்யர்த்தம் சப்த ஸ்லோகி துர்கா பாடே விநியோகஹ ஞானி நாம பிஜேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி
दारिद्र्य दुःख भयहारिणिका त्वदन्या सर्वोपकार करणाय सदार्द्रचित्ता सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वास्यार्तिहरे देवी नारायणि नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते रोगान शेषान पहंसि तुष्टा रुष्टा तु कामान सकलान भीष्टान त्वामाश्रितान विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरि विनाशनम् इति श्री दुर्गा सप्तश्लोकी सम्पूर्णम். இந்த நன்னாளில் அம்பாளை பூஜிப்பது போல மகாவிஷ்ணுவான யோக நரசிம்மரையும் பூஜித்து நரசிம்ம ஸ்தோத்திரங்களை சொல்ல வீரம் தோண்டும், ஷரீர பலம் கூடும், மனோபலம் ஏற்படும், தைரியம் கூடும், சத்ருபயம் நீங்கும், கடன் தொல்லை தீரும், செவ்வாய் தோஷம் நீங்கும், மனதில் பிரார்த்தனை செய்த அனைத்து காரியங்களும் ஜெயம் உண்டாகும். அதனால நாம ஸ்ரீ ருத்ரன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை குறித்து செய்த ஸ்ரீ மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். அற்புதமான இந்த ஸ்லோகம் பரமேஸ்வரனால பார்வதிக்கு உபதேசம் செய்யப்பட்டது. இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி அந்த நரசிம்ம பெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெறலாம். ஸ்ரீ நரசிம்ம மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். பார்வதி உவாச்ச மந்திராணாம் பரமம் மந்திரம் குஹ்யாணாம் குஹ்யமேவ ச ப்ரூஹிமே நரசிம்ஹஸ்ய தத்வம் மந்திரஸ்ய துர்லபம். சங்கர உவாச்ச வ்ருத்தோத்புல்ல விசாலாக்ஷம் விபக்ஷக்ஷய தீக்ஷிதம் நினாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணுமுக்ரம் நமாம்யகம். சர்வைரவத்யதாம் ப்ராப்தம் சபலௌகம் திதே சுதம் நகாக்ரைஷகலீசக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யகம். பாதாவஷ்டப்த பாதாளம் மூர்தா விஷ்ட த்ரிவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணும் நமாம்யகம். ஜோதிம்ஷ்யர்கேந்து நக்ஷத்ர ஜ்வலநாதீன்யனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசாயஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யகம். சர்வேந்திரியைரபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா ஜானாதி யோ நமாம்யாத்யம் தமஹம் சர்வதோமுகம். நரவத்சிம்ஹவச்சைவ ரூபம் யஸ்ய மகாத்மனஹ மகாசடம் மகாதம்ஷ்ட்ரம் தம் நிருசிம்ஹம் நமாம்யஹம். யன்னாமஸ்மரணாத் பீதா பூதவேதால ராட்சசாஹ ரோகாத்யாஷ்ச ப்ரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம். சர்வே பியம் சமாஶ்ரித்ய சகலம் பத்ரமஶ்ருதே ஶ்ரியா ச பத்ரயா ஜுஷ்டோ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். சாக்ஷாத் ஸ்வகாலே சம்ப்ராப்தம் மிருத்யும் ஶத்ரு குணானபி பக்தானாம் நாஶயேத்யஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாயாத்ம நிவேதனம் த்யக்த துக்கோகிலான் காமான் அஶ்ருதேதம் நமாம்யஹம். தாஸ பூதாஸ்வத சர்வே ஹ்யாத்மானஃ பரமாத்மனஹ அதோஹமபி தே தாஸ இதி மத்வா நமாம்யஹம். சங்கரேணாதராத் ப்ரோக்தம் பதானாம் தத்வமுத்தமம் த்ரிசந்த்யம் யோஜபேத்தஸ்ய வித்யாயுஷ்ரீஷ்ய வர்ததே இதி ஸ்ரீ சங்கர க்ருத ஸ்ரீ நரசிம்ஹ மந்திர ராஜபத ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம்.
ஓம் ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. ஓம் பூம் பூம் யை நமக. ஓம் நீம் நீளாயை நமக. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன்ற மகா தெய்வத்துக்கு நமஸ்காரம். லக்ஷ்மி தாயாருக்கு நமஸ்காரம். பூமாதேவிக்கு நமஸ்காரம். நீளாதேவிக்கு நமஸ்காரம். கோபம், வீரம், தேஜஸ், பிரகாசம் எல்லாவற்றையும் கொண்ட மகாவிஷ்ணுவான நரசிம்மர் எல்லா திசைகளையும் பார்வை செலுத்தக்கூடிய, எதிரிகளுக்கே பயத்தை அளிக்கக்கூடிய, மரணத்திற்கே மரணத்தை அளிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் தரவல்லவரான நரசிம்மரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். இந்த ஸ்லோகத்தை சொல்ல எல்லா விதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீரும், நீண்ட நாள் நோய்கள் தீரும், வடக்குகளில் வெற்றி உண்டாகும், கிரக தோஷங்கள் தீரும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி மன மகிழ்ச்சி பெறலாம். இந்த பௌமாஸ்வினி புண்ணியகால நன்னாளில் துர்கா சப்த ஸ்லோகியையும் இந்த நரசிம்மர் மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்து அந்த அம்பாளின் அனுகிரகத்தையும் மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தையும் அனைவரும் பரிபூரணமாக பெற பிரார்த்திக்கிறேன். நரசிம்ம பிரபத்தி ரிண விமோச நரசிம்ம ஸ்தோத்திரம் சொன்னாலும் ரொம்ப விசேஷம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். துர்கா சப்த ஸ்லோகி தனியா ஒரு வீடியோலயும் இருக்கு. இன்றைக்கு சௌந்தரிய லஹரி, லலிதா சகஸ்ரநாமம், துர்கா சப்த ஸ்லோகி, இது மாதிரி எல்லா அம்பாளோட ஸ்லோகங்களும் பாராயணம் செய்ய ரொம்பவே விசேஷம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் வேணுங்கிறத பார்த்து எடுத்து பாராயணம் செய்துக்கலாம். இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் பிரஸ் செஞ்சு ஆல் கொடுத்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிரவும். நமஸ்காரம்.